டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர் இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜாபோட டீடைலை பத்தி பார்க்கும்போது நேம் ஆஃப் த போஸ்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர். அடுத்தது நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 31. இந்த ஜாபுக்கான சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 36,900 ரூபாயிலிருந்து 135,100 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 31 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 31 நாலு குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி 20, பயாலஜி 4, ஃபிசிக்ஸ் 3, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதாவது கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் சர்வீஸ் அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 31. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 26. நாம் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா June 2 June 4 நமக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு ஒரு நாள் கொடுக்குறாங்க. நாம் பை மிஸ்டேக்காக ஏதாவது ஒரு டேட்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த 2 அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 நடக்குது. Paper 1 பார்த்தீங்க அப்படின்னா July 23 காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் நடக்குது. Paper 2 பார்த்தீங்கன்னா அதே July 23 அன்னைக்கு மத்தியான செஷன் நடக்குது 2:30 to 5:30 வரைக்கும். அடுத்தது முக்கியமாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் அண்டு டிஸ்டிடியூட் விடோஸ் ஆதரவற்ற விதவிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 மினிமம், மேக்ஸிமம் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இதுவே அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதில் மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. இந்த எக்ஸாமினேஷன் Paper 1, Paper 2 இப்படி 2 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். Paper 1 பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 marks. இந்த Paper 1 பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், அதில் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதிலிருந்து மட்டும்தான் க்வெஷ்சன் வரும் 300 marks. இது காலையில் நடக்கிற எக்ஸாமு. இதுவே Paper 2 அப்படிங்கிறது மத்தியானம் நடக்கிற ஒரு எக்ஸாம் பார்த்தோம் இல்லையா, அதில் 2 பிரிச்சிருக்கிறாங்க, Part A, Part B. Part A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கும், ஒரு க்வெஷனுக்கு 1.5 marks. ஸோ டோட்டலாக 150 marks. இந்த 100 questionsல பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 40 questions வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணாதான் அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Part B ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 100 questions தான், 150 marks. அது எப்படி இருக்கும்னா 75 questions வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ், அது வந்து 75 questions இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 questions இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா Part A and Part B ரெண்டும் சேர்த்து 300 marks. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபியூ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களா கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு May 26. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், கரெக்ஷன் பண்ணியிருக்கோம்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு June 2 to June 4 வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா July 10 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் எக்ஸாம் வந்து July 23 நம்ம எழுத போகிறோம். அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா October 2023 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட் இதெல்லாம் November 2023 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா November 2023 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தகவல் வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.